வணக்கம். என் பேர் பி ஆனந்தகுமார். நான் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணாம்பாளையத்தை சேர்ந்தவர். நான் 80% நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி ஆவேன். 2013 சென்னிமலையில் திரு எஸ் துரைராஜ் சார் ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனுடைய நலச்சங்கத்தின் மூலமாக மாபெரும் சுயவர நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த சுயவர நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். திருநெல்வேலி வாசுதேவ நல்லூரை சேர்ந்த எம் கனியம்மாள் என்ற பெண்ணு அந்த சுயவர நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. நானும் அவங்கக்கிட்ட பேசணும். அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு எங்களுக்கு திருமணத்துக்கு நிச்சயம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். 2013 நவம்பர் மாதம் சென்னை மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் மற்றும் கீதா பவன் அறக்கட்டளையின் மூலமாக எங்களுக்கு 1,50,000 செலவில் மாபெரும் இலவச திருமண விஐபி திருமண நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் திருமணத்தில் வந்து உயர் அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நிறையா நண்பர்கள்லாம் கலந்துக்கிட்டு எங்களையெல்லாம் நல்லா வாழ்த்துனாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாற்றுத்திறனாளியாக நானும் எங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குமா, நானும் எல்லாரையும் போல் நல்லா வாழுவோமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருந்தது. எங்களுக்கு இந்த 2013 சுயம்பர நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய மனைவி பேர் வந்து எம் கனியம்மாள், திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. அவங்க நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, நல்லா நடக்கிறாங்க. நான் மட்டும் மாற்றுத்திறனாளி. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைக்கு பிறந்திருக்கிறாங்க. பையன் பேர் வந்து ஏகே ஆதி ஆனந்த், 5வது வகுப்பு படிக்கிறார். பொண்ணு 2வது பொண்ணு 6 வயசு. அவங்களும் இவங்க 2 பிள்ளைங்களுமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களை போலவே குறைபாடு உள்ள பிள்ளைகளை பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் பொய்யான தகவல். எங்களுக்கு என்னைப்போல் மாற்றுத்திறனாளிக்கு நல்ல நிலைமையில் எங்கள் பிள்ளைங்க 2 பிறந்திருக்கிறாங்க. 2 முத்துமணிகள் போல் லட்டு மாதிரி பிறந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்வாழ்வை, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைத்த, அதுக்கு காரணமாக இருந்த ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனுடைய நலச்சங்கத்தின் தலைவர் எஸ் துரைராஜ் சார் அவர்களுக்கும், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் சிம்மசந்திர சார் அவர்களுக்கும், மற்றும் கீதா பவன் அறக்கட்டளை சார் மேடம் அவங்களுடைய டீம் அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேலும் நாங்கள் நன்றாக வாழுவோம். இப்போ எங்களுக்கு கல்யாணமாகி 10 ஆயிடுச்சு. 2013 மேரேஜ் ஆச்சு. 2023 நாங்கள் அடியெடுத்து வச்சுருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். லைஃப் லாங் நாங்கள் நல்லா இருப்போம். என்னை போல் மாற்றத்தினால எல்லோரும் யாரும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்குன்னு நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. நாமளும் நல்லா இருப்போம், கவலைப்படாதீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. என் பேர் கனியம்மாள். எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி. சுயமுறை மூலமாக தான் நாங்கள் வந்து பார்க்க வந்தோம். அதில் வந்து இவரை என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு வந்து ஸ்ரீ கீதா பவன் அறக்கட்டளின் சார்பாகவும் மாற்றுத்திறனாளி நலச்சங்கத்தின் சார்பாகவும் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எனக்கு 4 அழகான குழந்தைங்க. ரெண்டுமே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அழகாக பிறந்திருக்கிறாங்க. அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறைவு இல்லாமல் அம்மா வீட்டிலேருந்து எந்த ஒரு சீர்வரிசையும் கூட வாங்காமல் என்னை நல்லபடியாக வச்சுக்கிறாரு.